உயர்கல்வி பயிலும் மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் புதுமை பெண் திட்டத்தின் இரண்டாம் கட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். பெண்கள் கல்வி பயில்வதை ஊக்குவிக்கும் வகையிலும் உயர்கல்விக்கு உதவி செய்யும் நோக்கிலும் புதுமை பெண் திட்டம் தொடங்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்தது. இதன் மூலம் அரசு பள்ளிகளில் 6 முதல் 12 வகுப்பு வரை பயின்று உயர்கல்வி பயிலும் மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் சென்னையில் நடந்த நிகழ்வில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் முன்னிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புதுமை பெண் திட்டத்தை தொடங்கி வைத்தார். இந்த திட்டத்தின் கீழ் 1,56,000 மாணவிகள் பயன்பெற்றுள்ளனர். இந்நிலையில் திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராம் இந்து கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் புதுமை பெண் திட்டத்தின் இரண்டாம் கட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். 1,00,000 மேற்பட்ட மாணவிகள் பயன்பெற உள்ள இத்திட்டத்தில் முதல் 10 மாணவிகளுக்கு வங்கிக் கணக்கு அட்டைகளை முதலமைச்சர் வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புதுமை பெண் திட்டத்தின் மூலம் பெண்கள் தங்களது சொந்த காலில் நிற்கும் நிலை ஏற்பட்டிருப்பதாக பெருமிதம் தெரிவித்தார். மேலும் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்ட 85% வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருப்பதாகவும் முதலமைச்சர் கூறினார். படிக்கும் காலத்தில் கவனச்சிதறல்கள் வேண்டாம். கல்லூரி காலத்தை படிப்புக்கும் உயர்வுக்கும் நன்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இதை இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக மட்டுமல்ல உங்களுடைய சகோதரனாக உங்களுடைய உடன்பிறப்புகளை ஒருவனாக இன்னும் சொல்லுனா உங்க தந்தையாக இருந்து நான் உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். முன்னதாக புதுமை பெண் திட்டத்தின் கீழ் பயன்பெற்ற மாணவிகள் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்தனர். அப்போது பேசிய மாணவிகள் புதுமை பெண் திட்டமே தங்களது கல்லூரி கனவை நனவாக்கியதாக கூறினர். ரொம்பவும் யூஸ்ஃபுல்லா இருக்கு. எங்க வீட்லயே நான் தான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டா வேற இருக்கேன். அதை நினைச்சும் எனக்கு கொஞ்சம் பெருமையா இருக்கு. 3 வருஷம் முடிக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா இந்த புதுமை பெண் திட்டத்து மூலமா மாசம் மாசம் 1000 ரூபாய் தராங்க. இந்த 1000 ரூபாய் கொடுக்கறதுனால என்னோட இந்த 3 வருஷம் டிகிரியே கம்ப்ளீட் பண்ணிடுவேன். எங்க அப்பா இல்ல, எங்க அம்மா மட்டும்தான். அம்மா கஷ்டப்படுறாங்க. ஸோ அதனால நானும் பார்ட் டைம் ஒர்க் பண்றேன். இந்த ஸ்காலர்ஷிப்காக எங்களுக்கு வர 1000 ரூபீஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து முகச்சிதைவு நோய்க்கு சிகிச்சை பெற்ற சிறுமி தானியாவை ஆவடியில் உள்ள அவரது வீட்டில் நேரில் சந்தித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நலம் விசாரித்தார். நெல் கொள்முதல் ஈரப்பதத்தை உயர்த்துவது தொடர்பாக நாகை மற்றும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் மத்திய குழுவினர் ஆய்வு நடத்தினர். பருவம் தவறி பெய்த மழையால் டெல்டா மாவட்டங்களில் 1,27,000 ஹெக்டேர் அளவில் சம்பா தாளடி பயிர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. விவசாயிகளை கடும் பாதிப்பில் இருந்து காப்பதற்காக நெல் கொள்முதல் ஈரப்பதத்தை 22 விழுக்காடாக உயர்த்த வேண்டுமென பிரதமருக்கு முதலமைச்சர் கடிதம் எழுதினார். அதனைத் தொடர்ந்து நெல்லின் ஈரப்பதத்தை உயர்த்துவது தொடர்பாக சென்னையில் உள்ள தரக்கட்டுப்பாட்டு மையத்தின் தொழில்நுட்ப அதிகாரி சி யூனுஸ், பெங்களூரில் உள்ள தரக்கட்டுப்பாட்டு மையத்தின் தொழில்நுட்ப அதிகாரி பிரபாகரன், ஒய் போயோ ஆகியோர் அடங்கிய மத்திய குழு நாகை மாவட்டத்தில் ஆய்வை தொடங்கினர். நாகை மாவட்டத்தில் 7 இடங்களில் ஆய்வு நடைபெற்றது. தஞ்சையில் இருந்து நாகைக்கு வந்த மத்திய குழுவினர் முதலில் தலைஞாயிறு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் ஆய்வு செய்தனர். அங்கு விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்த நெல்லின் ஈரப்பதம் மற்றும் சேதமடைந்த நெற்பயிர்களை ஆய்வு செய்த மத்திய குழுவினர் நெல் மாதிரிகளை சேகரித்துக் கொண்டனர். அவர்களிடம் அப்பகுதி விவசாயிகள் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களை காண்பித்து வேதனை தெரிவித்தனர். இதையடுத்து நாகை மாவட்டத்தில் உள்ள கச்சநகரம், பலிவலம், பட்டமங்கலம், சிராங்குடி புலியூர், சியாத்தமங்கை மற்றும் ஏனங்குடி நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு சென்று மத்திய குழுவினர் ஆய்வை மேற்கொண்டனர். இந்நிலையில் பயிர் சேதங்களை ஆய்வு செய்து 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு அரசு நிவாரணம் அறிவித்தது போல மத்திய குழுவும் ஈரப்பத தளர்வு குறித்து உடனடியாக முடிவு அறிவிக்க விவசாயிகள் கோரியுள்ளனர். மத்திய குழு வந்து ஆய்வு செஞ்சாங்க.
ஆய்வு செய்த போது ஒரு 2 விழுக்காடு மாய்ச்சருங்கிறத அதிகப்படுத்தி கொடுத்தாங்க. ஆனால் எப்போ கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஆய்வு செய்து ஒரு கிட்டத்தட்ட 75 விழுக்காடு நெல்ல கொண்டு போய் கொள்முதல் நிலையங்களில் ரோட்டில் நின்று ரொம்ப சிரமப்பட்டு போட்டதன் பிறகு கொடுத்தாங்க. கடந்த முறை மத்திய குழு ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிப்பதற்குள் கிட்டத்தட்ட 75% கொள்முதல் நிறைவு பெற்றுவிட்டதாகவும், இதனால் பெரும்பாலான விவசாயிகள் பாதிக்கப்பட்டதாகவும் குற்றம் சாட்டினர். இந்த ஈரப்பதம் 22 போதுமானதில்லை, அதற்கு மேலும் அனுமதிக்க வேண்டும், 22 விழுக்காடுக்கு மேலும் அனுமதித்து இந்த விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும் என்று மத்திய குழுவிடம் பரிந்துரை செய்ய வேண்டும் என்று மெத்த பணியோடு தலைநாயகம் வாழ்கின்ற விவசாயிகள் சார்பாக கேட்டுக் கொள்கிறோம். மேலும் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகாவில் உள்ள மங்கை நல்லூர் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல்லின் ஈரப்பதம் குறித்து மத்திய குழுவினர் ஆய்வு செய்தனர். இதைத் தொடர்ந்து திருவாரூர், தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களுக்கு செல்லும் மத்திய குழுவினர் பயிர் பாதிப்பு மற்றும் நெல்லின் ஈரப்பதம் குறித்து. சென்னை மெரினா கடலில் பேனா சின்னம் வைப்பதற்கு தடை கோரி தமிழக மீனவர்கள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளனர். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் இலக்கிய பணியை போற்றும் வகையில் அவரின் நினைவிடத்திற்கு அருகில் கடலில் பேனா நினைவு சின்னம் அமைக்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. அதன்படி பேனா சின்னம் 81 கோடி ரூபாய் செலவில் 42 மீட்டர் உயரத்தில் அமைப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. கடந்த டிசம்பரில் பேனா சின்னம் அமைப்பதற்கு தமிழ்நாடு கடலோர மண்டல ஆணையம் அனுமதி அளித்த நிலையில் மத்திய அரசின் அனுமதிக்கு விண்ணப்பம் அனுப்பி வைக்கப்பட்டது. இதற்கிடையே கடலில் பேனா சின்னம் அமைக்க தடை விதிக்க கோரியும், ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ள நினைவிடங்கள் சமாதிகளின் சுற்றுச்சூழல் விதிமீறல்களை ஆராய கோரியும் சென்னையில் உள்ள தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதற்கான பதில் மனுவில் அனைத்து துறைகளின் அனுமதியையும் பெற்ற பிறகே பேனா சின்னம் அமைப்பதற்கான பணிகள் தொடங்கப்படும் என தமிழ்நாடு அரசு தெரிவித்திருந்தது. இந்நிலையில் சென்னை மெரினா கடலில் பேனா சின்னம் அமைப்பதற்கு தடை விதிக்க வேண்டும் என மீனவர்கள் நல்லதம்பி, தங்கம், மோகன் ஆகியோர் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். மெரினா கடற்கரையை அரசியல்வாதிகள் கல்லறை தோட்டமாக மாற்றி வருவதாகவும் மனுவில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கடலில் பேனா சின்னம் அமைப்பதால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும் என்றும் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் எனவும் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மெரினா பீச் என்பது இயற்கை தமிழ்நாடு கொடுத்த ஒரு பொக்கிஷன். அரசியல் கட்சி வேறுபாடின்றி எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் மெரினா பீச்சை ஒரு கல்லறை தோட்டமாக மாற்றிக் கொண்டு வருவது மிக மிக வருத்தத்துக்குரியது. இந்த வழக்கு விரைவில் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் செய்திகளை பார்க்கலாம் சிறிய இடைவேளைக்கு பிறகு.